விஜமுடு விஜமுடு டான் 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 டான். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? இந்த வீடியோ பார்த்துக்கலாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிவிஎஃப். கிண்டிக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்களே வாயை பிளந்து வேற லெவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெறித்தனமான பக்ஸ், அப்புறம் என்ன சொல்லலாம் பார்த்த உடனே பரவாயில்ல இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியே பக்கத்துக்கு பெலகனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நம்ம நேற்று போட்டு 28 அப்டேட் இல்லை அப்கமிங் அப்டேட் அதை பார்க்குறேன், மேலே ஐக்காவில் லிங்க் கொடுக்குறேன், அதை தொட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 பக்ஸ் அதை பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா வேறு லெவலில் வெறித்தனமான ட்ரிக் தான். அது இதை நான் கடைசியாக போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கானே நான் ஃபஸ்ட்டாக போட்டேன். ஸோ இந்த ட்ரிக்கை பார்க்கலாம், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரீவர் கிட்ட வந்துட்டு அந்த லான்ச் மேடை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு கரெக்டாக அந்த ஏர்ஷிப் நிற்கிறது, அதனால நான் தொட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் லான்ச் மேடை தொட்டு உள்ளே போனேன். ஸோ உள்ளே போகாதுன்னு நினச்சேன், பார்த்தா வேறு லெவலில் உள்ளே போய் உட்காந்துட்டேன். ஸோ உள்ளே போய் லூட்டை ஃபுல்லாக ஆட்டே போட்டலாம், பார்த்தா உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு நாமத்தை போட்டு விட்டாங்க. ஸோ உள்ளே போய் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரிக் யாராக்கெல்லாம் பிடிச்சிக்கணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க அடுத்த ட்ரிக் என்னன்ற பார்க்கலாம். ஓகே, நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம்ல அதை விட கொஞ்சம் ஓரளவு ஒரு வெறித்தனமான ட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன கிராண்ட் மாஸ்டர் என்ன கிராண்ட் மாஸ்டரையும் தாண்டி அப்படி போய்க்கலாம். அது என்ன ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி வந்து உள்ளே வந்து பாருங்கள். அது ஒரு சம்பவம் நடக்கும், என்ன சம்பவம் நீங்களே யோசிச்சிருப்பீங்க. பார்த்தா நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன், என்னடா அது உள்ளே போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான ட்ரிக்காக இருக்குல்ல. உள்ளே போய் உட்காந்துட்டு லாஸ்ட் ஜோன் வந்துச்சுன்னா அப்படியே எங்கேயோ ஒரு சர்வே போட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அமௌண்ட்டை போட்டுலாம். அது இந்த மாதிரி வெறித்தனமாக இருக்குது, யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கிற மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே போய் பைக்கு நிப்பாட்டியாச்சு, பைக்கோடு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது இனி செதறேன். ஸோ அடுத்த ட்ரிக் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா எங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிம்னாம் வில்லேஜ் தான். என்னடா நீ எப்போ பார்த்தா ரிம்னாம் வில்லேஜ்லாம் வரையில் அந்த ஃபீமேல் கரெக்டாக கொண்டு வர பார்த்தீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் சூட் வந்துச்சு. ஸோ பார்க்க கிளிகளும் இருக்குமே, ஓ கேரக்டர் சொன்னேன். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இதை கொண்டாண்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும் பாறாங்கல், அதை பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உட்காந்தோன்னா என்னடா மறைஞ்சிட்ட கடலோட கலர் அப்படிங்கமே அதெல்லாம் மறையில. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுற படம் இருக்குங்களா, அதை பார்த்தீங்கன்னா விடாமல் அமைக்கிட்டே இருங்க. ஸோ அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடமே தெரியாது. ஸோ இந்த ட்ரிக் யாராக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ அவங்க நாலா ட்ரிக்கை பார்க்கலாம். ஓகே, நம்ம நாலாவது பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னுக்காண்டி போட்டது. ஸோ இதை யார் எடுத்து இதெல்லாம் ஒரு பக்காடா அப்படின்னு கழுவி கழுவி ஊற்ற கூட. ஸோ ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்மன் ஏற்றப்ப எடுத்துகிட்டு நேராக வானத்தை பார்த்து எயம்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் மண்டை மேலே ஏற்றப்பிலேருந்து செத்து போயிருங்க. என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கல்லில் அங்கிட்டும் போடாமல் இங்கிட்டும் போடாமல் போட்டுரும். போட்டதுக்கப்புறம் ஏற்றா பிறகு வெயிட் பண்ணணும். வந்துருச்சு 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 அப்பாடா எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ வந்து விழுந்துருச்சு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி உள்ளேயும் பாதி வெளியும் இருக்குது. அட்டா பாவி இதெல்லாம் ஒரு இதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு ஃபன்னுக்காண்டி போடுறது தான். ஸோ என்ன நம்ம நேற்று போட்ட இதில் ஒரு பைக்கே உள்ள பாறைக்குள்ளே போட்டோம்ல, அது மாதிரி தான் ஒரு ஏர்ட்ராப்பை பாதியாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த இது யாராக்கெல்லாம் பிடிச்சிக்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அஞ்சாவது பக்கெட்டுக்கு பார்க்கலாம். ஓகே, நம்ம அஞ்சாவது பக்கம் போகிற பக்கு ஒரு வேறு லெவல் பக்கு, சீரியஸான பக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான இதாக தான் இருக்கும், பக்காக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை கொண்டாந்து இக்கரைக்கில் நிப்பாட்டி விட்டுணும். நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சர்ட் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா தொட்டும் அப்படியே ஒரு வாட்டி தொட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, தொட்டுட்டு விடுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் பல்லே இலக்கா பல்லே இலக்கான்னு. ஸோ இந்த பாருங்க வலிப்பு அந்த மாதிரி ஆடிக்கிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு பக்கா இருக்கும். ஸோ இப்படிலாம் ரெண்டு ஆடிக்கிட்டு இருந்ததுன்னா எனிவி பார்த்தீங்கன்னா மண்டமேலே போட்டு அது ஒரு கில் எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ இது நான் வண்ணுக்காண்டி பண்ணேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியாங்க. ஸோ போனஸாக ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகே, நம்ம போனஸாக பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா, நல்லா கார் ஓட்டுறதுல விண்டி செல்றா அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் மூலம் இந்த மாதிரி காரை கவுத்து போட்டு கருப்பாக முடிச்சு வைக்க என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரோ வர வரைக்கும் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்டண்ட்டை போட்டு நான் தாண்டா ப்ரோ பிளேயர் அப்படின்னு ட்ரைனிங் மூலம் சொல்லிக்கலாம். அது என்ன ஸ்லோ மோஷனில் பாருங்க, டேய் நான் ப்ரோ பிளேயரா அப்படின்னு கெட்டாக சொல்லிக்கலாம். எப்படி ஸ்டண்ட்டை பார்த்தீங்களா வெறித்தனமாக இருக்கா? இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்டண்ட் போடுறதுக்கு எனக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் எந்த பக்கு ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நம்பரோடு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை தட்டி விட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 வீடியோ வந்துடும், நோட்டிஃபிகேஷன் வராதவங்க வந்து பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி 9:00 பார்த்தீங்கன்னா 28 அப்படி வந்துடும், அதுவும் நோட்டிஃபிகேஷன் வராதவங்க வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் தான் சீன் நடந்த வீடியோ. டேக் கேர், பை கைஸ்.
We'll be right back.